வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நடாத்தப்படும் வாராந்த சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் எதிர்வரும் 3/6/2022 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற உள்ளது. சிறப்பு சொற்பொழிவினை சைவ புலவர் எஸ் முகுந்தன் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்னும் விடிய பொருளில் ஆற்றவுள்ளார். யாழ்ப்பாணம் அந்திக்குழி ஞான வைரவர் ஆலய தேர் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. காலை 6 மணிக்கு அபிஷேகம் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 10 மணியளவில் தேர் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றது. அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் காளி அம்பாள் தேரில் எழுந்தருளை தரிசனம் தந்து அருள் பாலித்தார். ஏராளமான சைவ பெருமக்கள் சைவ பண்பாட்டை பேணி ஆலயத்திற்கு வருகை தந்தருளினர். தேர் திருவிழா தெய்வீக பேருரை வர்ணனை கலாநிதி மதுரகவி காரை எம்பி அருளானந்தம் நிகழ்த்தினார். சுவிஸ் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவம் சுபகிருது வருடம் வைகாசி 20ஆம் நாள் 3/6/2022 வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி தொடர்ந்து 12 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறவுள்ளது. தினமும் விசேட அபிஷேகம் அலங்கார வசந்த மண்டப பூஜை ஐயப்பன் பஜனை சுவாமி உள்வீதி உலா நடைபெறவுள்ளது. விசேட உற்சவங்களான வேட்டை திருவிழா சப்பர திருவிழா பால்குட பவனி தேர் திருவிழா தீர்த்த திருவிழா நாட்களில் உள்வீதி வெளிவீதி உற்சவம் நடைபெறும். ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ நகுலேஸ்வர வரதராஜ குருக்கள் உற்சவ கிரியைகளை நடாத்துவார். சுவிஸ் நாட்டில் ஐயப்ப சுவாமிக்கு தனியான தேவஸ்தானம் அமைக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஆவணி மாதம் தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி ஏனிய சாமிமார்களின் ஏற்பாட்டில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வில்லூன்றி வீரகத்தி விநாயகர் ஆலய மகோற்சவ தீர்த்த திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வில்லூன்றி வீரகத்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இம்மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. நேற்று காலை மூலவர் அபிஷேகம் விசேட பூஜை கொடித்தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் உள்வீதி வலம் வந்து யாகசாலை பூஜை இடம்பெற்று தீர்த்த திருவிழா இடம்பெற்று வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று பிற்பகல் 5 மணிக்கு கொடியிறக்க உற்சவமும் இடம்பெற்று வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்றது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.